பட்டியல் சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் பாதிக்கப்பட்டது திராவிட அரசியல்னால தான். திராவிடத்தால் பட்டியல் மற்றும் வன்னியர் சமூக மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், திமுக குடும்பத்தால் அவர்களுக்கு அரசியல் அங்கீகாரம் கிடைக்கவில்லை எனவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பட்டியலிட்டுள்ளார். சுப்ரீம் கோர்ட் அறிவுறுத்தி இருக்கிறாங்க, அந்த அறிவுரையை ஏற்பதும் ஏற்காததும் அரசனுடைய விஷ், அரசு ஏற்கல அறிவுறுத்திருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போடல, அறிவுறுத்திருக்கிறாங்க. இதை நம்முடைய அமைச்சர்கள்லாம் நேற்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த எம்பிக்கள் போய் பிரைம் மினிஸ்டர் பார்த்தாங்க. அண்ணன் முருகன் அவர்கள் உட்பட தமிழகத்திலிருந்து எல்லா தலைவர்களும் போய் பார்த்தாங்க எம்பிக்கள். அவர்களும் வலியுறுத்தி இருந்தாங்க, கேபினட் அந்த முடிவு எடுத்திருக்கும். இது முதல்ல அந்த சந்தோஷமான செய்தியை பத்திரிகை அன்பர்களுக்கு சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கும். இரண்டாவது, அண்ணன் வேல்முருகன் அவர்களோ நிறைய தலைவர்கள் பேசுறாங்க, ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணுங்கன்னா பட்டியல் சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் பாதிக்கப்பட்டது திராவிட அரசியல்னால தான், வன்னியர் சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் பாதிக்கப்பட்டது திராவிட அரசியல்னால தான். இதனால் ஆதாரப்பூர்வமாக விளக்க முடியும், அது வருகின்ற காலத்தில் நம்ம பேசுவோம். அதாவது திராவிட அரசியல்ங்கிறது என்னங்கன்னா ஜாதி பேதத்தை நீக்குவோம். இதுதான் அவங்க 1949 செப்டம்பர் 18 ராபின்சன் பூங்காவில் ஆரம்பித்தாங்க. பெத்தம்பாளைய தன்னன் தான், பெத்தம்பாளைய தன்னன் தலைமையில் தான் மீட்டிங்கே நடந்துச்சு. நம்ம குங்கு பகுதியை சார்ந்தவர் தலைமையில் தான் முதல் மீட்டிங்கே நடக்குது. கருணாநிதி அவர்கள் 28வது பேராக அந்த மீட்டிங்கில் இருக்கார். இவங்க வந்ததுக்கப்புறம், இந்த அரசியல் கொண்டு வந்ததுக்கப்புறம் தமிழகத்தில் ஜாதி உணர்வை புகுத்தது யார்? இத்தனை வருஷமாக திராவிட அரசியல் பண்ணுறோம்னா பெரும்பான்மை சமுதாயம் இல்லாத ஒருத்தரை போட்டு எம்எல்ஏ எலெக்ஷன் ஜெயிக்கலாமே, பெரும்பான்மை சமுதாயம் இல்லாதவங்களை போட்டு எம்பி எலெக்ஷன் ஜெயிக்கலாமே. அதான் திராவிட அரசியல் 70 காலம் திரும்பி பார்க்கும் பொழுது ஜாதி உணர்வை திராவிட அரசியல் அதிகப்படுத்தி இருக்குது. நம்பர் ஒன், இதிலே நிச்சயமாக பட்டியலின சமுதாய மக்களும் சகோதர சகோதரிகளும் வன்னியர் சமுதாய மக்களும், நான் ஜெனரலா ஜாதியை பற்றி அதிகமாக பேசுறது இல்லைன்னு, எல்லா இடத்துலையும் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா ஒரே குடும்பம், எங்க ரெப்ரசன்டேஷன் அவங்களுக்குலாம், எங்கன்னா ரெப்ரசன்டேஷன் ஒரே குடும்பம். கே என் நேரு பையனா, கே என் நேரு காலத்துக்கு முன்னாடி பையனுக்கு போடு, அன்பில் மை தர்மலிங்க என்னன்னா அவர் பையனுக்கு அப்புறம் இவர், வீரபாண்டி ஆறுமுகமா இவங்களுக்கு அப்புறம் இவங்க, பொன்முடி என்னன்னா இவங்களுக்கு அப்புறம் இவங்க, இப்படியே போட்டா எல்லா சமுதாயத்துக்கும் எங்க ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும்? அதைத்தான் அண்ணன் கேட்ட கேள்விக்கான பதில். 2026 அதை உடைக்கிறோம், அதை உடைக்கிறோம், எல்லா சமுதாயத்துக்கும் ரெப்ரசன்டேஷன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.